கிடைக்கிற இடத்துலலாம் இந்தியா என்ன சொல்கிறாங்க பாகிஸ்தானை தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ஐநா சபையாக இருக்கட்டும் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய அந்த எஃப்ஏடிஎஃப் இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இந்தியாவினுடைய ப்ரெஷர் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இந்தியா இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கும்போது பாகிஸ்தான் அதை எதிர்ப்பதற்கு இந்தியாவை அவங்க பக்கம் கொண்டு வருவதற்கு இல்லாட்டி இந்தியாவுக்கு குடைச்சல் தருவதற்கு என்னென்ன வியூகத்தை போடுவாங்க அதுவும் குறிப்பா இப்போ ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு பாகிஸ்தானுடைய வியூகம் ரொம்ப செமையாக இருக்கே பார்த்துடலாமா வியூகங்கள் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு நாட்டு நடப்பு எப்படி இருக்கு அந்த நாட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த நாட்டினுடைய ராணுவம் எப்படி பலமாக இருக்கு அதை பலவீனப்படுத்தினா என்ன செய்யணும் இப்படின்னு சொல்லி வியூகங்கள் பல வகைப்படும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள தாலிபன்கள் வந்துட்டாங்க தாலிபன்கள் ஆப்கானிஸ்தானுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டாங்க இப்படின்னு சொல்லும் நமக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது ஃபுல்லாக பாகிஸ்தான் இந்த தாலிபன்களை கண்ட்ரோல் பண்ணி அங்கே தீவிரவாதத்தை வளர்த்து விடுவார்களோ அப்படிங்கிறது இந்த பயம் சாதாரண ஒரு பயம் மட்டும் கிடையாது இதனால் பல பல பிரச்சனைகள் பல உலக நாடுகளுக்கு வரலாம் ஸோ இத பயம் எச்சரிக்கை அப்படின்னு சொன்னாலும் பாகிஸ்தான் இதை எப்படி தான் பார்க்குறாங்க அவங்களுடைய மிக முக்கியமான நகர்வா பார்க்குறாங்க அதனால தான் ஐஎஸ்ஐ தலைவர் கூட நேராக ஆப்கானிஸ்தான் அந்த தாலிபன்கள்கிட்ட போகிறாங்க அங்கே ஹக்கானி குரூப்புக்கும் உண்மையான தாலிபன்களுக்கும் பிரச்சனை நடக்கும்போது ஹக்கானி குரூப்புக்கு தான் நீ உயர் பதவிகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் பாகிஸ்தானின் பக்கம் போகிறது அதன்படியே தாலிபன்கள் ஹக்கானி குரூப்புக்கு காபுல மொத்தமாக எழுதி கொடுக்குறாங்க இதன் பிறகுதான் காபூல் விமான நிலையத்தை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க ஹக்கானி குரூப் ஹக்கானி குரூப் காபூல் விமான நிலையத்தை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பிறகுதான் ஹக்கானி குரூப்பினுடைய மிக நெருங்கிய நண்பன் குரூப்பான ஐஎஸ்ஐஎஸ் கேக்கு ஒரு உரிமை கொடுக்கறாங்க ரெண்டு வெடிகுண்டை வேணா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி சோ ஐஎஸ்ஐஎஸ் கேயும் இங்க வந்து ரெண்டு வெடிகுண்டெல்லாம் வைக்கிறாங்க அங்க பல நபர்கள் குறிப்பா அமெரிக்காவுடைய வீரர்கள் அங்க இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய பொதுமக்கள் இவங்க எல்லாருமே கொல்லப்படுகிறார்கள் இவ்வளோ தூரம் நடந்தது எல்லாமே ஏதோ எதேச்சாக நடைபெறுகிறது இதில் பாகிஸ்தானுடைய கை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட ஒரு விதம் நம்பலாம் ஆனால் அதன் பிறகு நடந்த சில விஷயங்கள் குறிப்பாக பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி இன்னைக்கு பதினொன்றாம் தேதி செப்டம்பர் பதினொன்று அப்படின்னு சொல்லும்போது இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதல் இருபது வருடம் நினைவேந்தல் அப்படிங்கிறத பல உலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே செய்து வருகிறது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி தாலிபன்கள் கொண்டாடக்கூடிய இந்த வெற்றி செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து புதிய அரசாங்கத்தை நாங்கள் அமைத்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி தாலிபன்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே தாலிபன்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய ஆட்சி அறிமுக விழா எதுவுமே இங்கே நடைபெறாது காரணம் இருக்குது அதுக்காக ரொம்ப காசு செலவாகும் அதனால் எங்களால் அதை இப்போ நடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தானுடைய எண்பது பெர்சன்டேஜ் வருமானம் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் இருந்து தான் ஸோ வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய இந்த வருமானம் தாலிபான்கள் வந்துவிட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே பல வருமானமும் நிற்க தொடங்கி விட்டது இதனால் தாலிபன்களுக்கு மறுபடியும் ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த இருந்து யார் கொஞ்சம் கொஞ்சம் உதவிகளை செய்ய போகிறார்கள் சீனா செய்யும் அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சீனா ஒரு முப்பது மில்லியன் அமெரிக்க டாலரை கொடுக்க போவதாக அறிவித்து விட்டது இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னுடைய வருமானம் அதை நான் பார்த்துக்கிறேன் ஏன் நாட்டுக்கே நீ எல்லாத்தையுமே ஏற்றுமதி பண்ணு ஏன் நாட்டிலேருந்து பிற நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி பண்ணுறேன் உனக்கு தேவையானதை நான் இறக்குமதி பண்ணுறேன் ஆனால் இதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பணம் பாகிஸ்தானுடைய பணமாக இருக்க வேண்டும் டாலரில் நம்ம என்ன செய்ய வேண்டாம் வியாபாரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பாகிஸ்தானுடைய பணம் அங்கே போகிறதுனால என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் டாலர் யாருடைய கையிருப்பில் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கு சரிதானே அதனால தான் அமெரிக்கா இன்னும் வல்லரசாக இருந்துட்டுருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ பணத்தை கட்டுப்படுத்தினால் அந்த நாட்டை கட்டுப்படுத்த முடியும் உதாரணத்துக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பொறுத்து தான் மீதமுள்ள நபர்களுக்கு எல்லாருக்குமே கடன் கிடைக்கும் ஒரு அரசாங்கத்தை வழி நடத்த முடியும் பட்ஜெட் போட முடியும் இதெல்லாமே செய்ய முடியும் பணம் கண்ட்ரோல் பண்றதுக்காக பாகிஸ்தான் எடுத்திருக்கும் ஒரு ஆயுதம் தான் பாகிஸ்தானுடைய ரூபாயை அங்கே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய ரூபாய் ஆப்கானிஸ்தான் முழுவதும் போய்விட்டது என்றால் அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவங்களுடைய உற்பத்தி இது எல்லாமே தான் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் பாகிஸ்தானுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் சரி இப்படி எக்ஸ்போர்ட் பண்ற விஷயம் அடுத்ததாக இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாமே பாகிஸ்தான் கொடுப்பாங்க இதன் காரணமாக ஆப்கானிஸ்தானுடைய ரூபாயினுடைய அந்த வேல்யூ குறையும் பாகிஸ்தானுடைய ரூபாயின் வேல்யூ கொஞ்சமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரி பாகிஸ்தானுக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சீனா தான் காரணம் ஸோ பாகிஸ்தான் இங்கே பினாமியா சீனா ஆட்சி நடத்தப் போகிறது சீனாவின் பணத்தை வாங்கி பாகிஸ்தான் ஒரு சின்ன புரோக்கர் வேலையை செஞ்சு ஆப்கானிஸ்தானுக்கு போகிறது இதுதான் அவங்களுடைய ப்ளோட் இதுக்கான காய்நகரத்தில் எல்லாமே கச்சிதமாக செஞ்சுட்டாங்க சி நூற்றி எழுபது அப்படிங்கிற விமானம் இரண்டு மூன்று முறை காபூல் விமான நிலையத்துக்கு வந்தது அதன் பிறகு காபூல் விமான நிலையத்திலிருந்து அந்த விமானம் புறப்பட்டு செல்லும் போது அங்கே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது இந்த ஃபைல்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம் குறிப்பாக ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் நேராக பாகிஸ்தானுக்கு பறந்து செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அங்கே கிடைச்ச நிறைய டேட்டா உதாரணத்துக்கு தாலிபான்கள் கையில் மிக முக்கியமான ஒரு டேட்டாலாம் கிடச்சிச்சு யாரெல்லாம் அமெரிக்காக்காக வேலை பார்த்துருக்காங்க யாரெல்லாம் ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கத்துக்காக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய டேட்டாபேஸ் தான் இதே மாதிரி டேட்டாபேஸ் அவங்களுடைய ஆப்கானிஸ்தானுடைய அலுவலகமாக இருக்கும் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டராக இருக்கும் இங்கேருந்து கிடைச்ச எல்லா டேட்டாவையும் யார் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டா ஆப்கானிஸ்தானில் இருந்து ஐஎஸ்ஐ பாகிஸ்தானுடைய உளவமைப்பான ஐஎஸ்ஐ வழியாக பாகிஸ்தான் கொண்டு செஞ்சு விட்டது ஸோ இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் என்னென்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டாவை யார் ரீட் பண்ண போகிறாங்க பாகிஸ்தான் ரீட் பண்ண போகிறாங்க அதன்படி தாலிபன்களுக்கு இவங்க கொஞ்சம் உதவிகளை செய்வாங்க இப்படி இப்படி இருக்குப்பா இந்தந்த ஆட்கள் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அவங்கள அழிக்கலாம் இவங்களை வாழ விடலாம் இந்த செக்மெண்ட் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்த கண்ட்ரோலும் இப்போ யாருக்கு போக போகுது பாகிஸ்தானுக்கு போக போகுது இதனால தான் இந்தியா மிகப்பெரிய அளவில் இந்த பிரச்சனையை இன்டர்நேஷ்னல் சமுதாயம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு நிரந்தர நண்பர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் இப்போதைக்கு ரஷ்யாவை சொல்லலாம் இஸ்ரேல் கொஞ்சம் நாட்களாக கொஞ்சம் வருடகளாக நண்பர்களாக இருக்கிறார்கள் அதன் பிறகு அமெரிக்காவெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு அடுத்தது ஆஸ்திரேலியா அப்படிங்கிற நாடு நம்ம கூட இந்த சில காலமாக ரொம்ப நெருக்கமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாமே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அவங்க ப்ரெஸ் மீட் வைக்கும்போதும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தானை பற்றி உலக நாடுகள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐநா சபை சொல்லிடுச்சு நாங்கள் ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை அது அனுமதிக்கவோ இல்லாட்டி அதை நிராகரிக்கவோ எங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் கிடையாது ஸோ தாலிபன்களை நாங்கள் அனுமதிக்க போகிறதும் கிடையாது நிராகரிக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஸோ வேர்ல்டு லெவலில் ஆப்கானிஸ்தானில் இனிமேல் தாலிபான்கள் நடத்துவது தான் அங்கே சட்டமாக இருக்கப்படும் போது அந்த கண்ட்ரோல் முழுவதுமாக பாகிஸ்தானுக்கு செஞ்சு விட்டது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணத்தை தான் இந்த இரண்டு நிகழ்வுகள் காண்பிக்கிறது ஒன்று பணமொழியாக குறிப்பாக பாகிஸ்தானுடைய பணமொழியாக தான் அங்கே ட்ரேடு நடக்க வேண்டும் இவங்களுடைய சீக்ரெட் டேட்டா எல்லாமே இப்போ பாகிஸ்தானுடைய கையில் இருக்கிறது கையில் எப்படி போனது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி பாகிஸ்தானுக்கு எப்படிப்பா போயிருக்கும் இவங்க என்ன சொல்லியிருக்கலாம் இந்த டேட்டாலாம் படிக்கக்கூடிய டெக்னாலஜி அங்கே இருக்கு நான் உங்களுக்கு படிச்சு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை ஹக்கானி குரூப் கூட நடந்த மிக முக்கியமான டீலிங்கே இது இந்த டீலிங்காக இருந்திருக்கலாம் நான் வந்து ஒரு மீடியேட்டராக இருக்கேன் எனக்கு தேவையான டேட்டாஸை மட்டும் எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல விதமான நிகழ்வுகள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எது எப்படி இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் இப்போது பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல் பாகிஸ்தான் யாருடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் இந்தியாவுக்கு எதிரிகள் தான் இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இதன் பிறகு நடக்கக்கூடிய சில விதமான உண்மைகள் அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது அடுத்த கட்ட வியூகங்கள் என்னவாக இருக்கும் அதன் வழியாக அவங்கள் செய்யப்போகும் காய் நகர்தல் என்னவாக இருக்கும் இந்தியாவினுடைய எதிர்த்தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வி யூகத்தில் பார்த்து விடலாம் இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் வி யுகத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்